ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்கோ C50 இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஒரு மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா இருக்கிறதுல லோ பட்ஜெட் என்னென்னா ஒரு 6000-7000 ரூபா. அந்த ரேட்டில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ அந்த ரேட்டில் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல ஃபோனை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் C15 பெரிய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஓப்பன் டைப் மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா போக்கன் பிராண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது, ஒரு அட்டை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை நம்ம கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பூட் பண்ணி வச்சிடலாம். Type-A to Micro USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டுக்கு அதான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் இருக்குது. இப்போ ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஃபோனை எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்கலாம். நார்மலாக எல்லாருக்கும் செட்டப் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா பார்த்துக்கோங்க. முதல்ல டிசைன் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு லெதர் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கையில் பிடிக்கும் போதே ஒரு நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது, ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குது. பிளாஸ்டிக் பாடி தான், பட் அந்த டெக்ஸ்சர் வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இது ஒரு ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் ட்ரே இருக்குது. இதில் வந்து ரெண்டு சிம்மும் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 512GB வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த ஃபோனோட பின் சைடு கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டில் இருக்க ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறது ரேர் தான், ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம் இருக்குது. ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஃபீலே இருக்காது. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபோனு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஃபீல் தான் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.2mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா இதில் 6.52-inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டோரில் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, குவாலிட்டியாகவே இருக்குது. நீங்கள் ஒரு மூவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஓகேவாக இருக்குது. ஆனால் நீங்கள் வெயிலில் போயிட்டு வெளியில் ஒரு டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சுத்தமாக அந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளே உங்களுக்கு விசிபிளே ஆகலை. லைட்டாக ஓரளவுக்கு தெரியுது, பட்டு வந்து நீங்கள் ரொம்ப கூர்ந்து பார்த்தா தான் அதில் இருக்க என்னென்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பிரைட்னஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. வெயிலில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்டோரில் பெட்டராக இருக்குது. கேமரா பார்த்திங்கன்னா அதில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 8MP, ஒன்று வந்து 2MP. அது டெப்த் சென்சாரு, அதை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. 8MP எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது ஃபீல் கிடைக்குது. இதில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ரியர் ஃபேசிங் கேமரா எடுக்கிற வீடியோ, ஆடியோ வீடியோ எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் மேக்ஸிமம் 1080-30fps வரைக்கும் எடுக்கலாம். 720-30fps எடுக்கலாம். கலர் எப்படி இருக்கும் பாருங்கள். டைரக்ட் சன்லைட். இது செல்ஃபி வீடியோ. வெயில் வந்து டைரெக்டாக ஃபேஸில் அடிக்கிறதுனால வாஷ் அவுட் ஆகுது. ஆடியோ கிளியராக இருக்கும் பாருங்கள், வீடியோ கிளியராக இருக்கும் பாருங்கள். இதோட ஓஎஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே இந்த ரேட்டில் இருக்க ஃபோனில் வந்து இந்த ஓஎஸ் தான் கொடுப்பாங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 11 ரன் ஆகுது, MIUI.
பேட்டரியை பற்றி பார்த்தலாம். இதில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரத்தில் வந்து 1-3 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். தாராளமாக இதை 2 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேக்கப் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இதோட ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து மீடியாடெக் A22 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்க ஃபோனில் பெரும்பாலும் இந்த ப்ராசஸர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸரில் வந்து கேம் விளாட்லாமான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெம்பிள் ரன் இந்த மாதிரி சின்ன சின்ன கேம் விளாண்டுக்கலாம். மற்றபடி நீங்கள் பெரிய கேம் எதுவும் இதில் இன்ஸ்டால் பண்ணி விளாட முடியாது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்துடலாம். இதில் 2GB ரேம், 32GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அதுன்னொன்று 3GB ரேம், 32GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து 2GB ரேம், 32GB இன்டர்னல் மெமரி யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட்டு நான் வாங்கினப்ப எனக்கு ஆஃபரில் வந்து 5,750 கிடச்சிச்சு. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2GB 32GB வந்து உங்களுக்கு 5,999 சேல் ஆகிட்டுருக்கு. 3GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,699 அந்த ரேட்டில் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோன் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இருக்கிறதுலேயே லோ பட்ஜெட்டில் வாங்கி கொடுக்கணும், ஒரு குவாலிட்டியான ஃபோனாகவும் இருக்கணும், ஒரு நல்ல ப்ராண்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஃபோன் நீ வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா பேசிக்காகவே ஒரு 6,000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபாயில் தான் ஒரு நார்மல் ஃபோன் வாங்கலாம். அந்த ரேட்டில் இந்த ஃபோனு ஒரு நல்ல ப்ராண்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் பார்க்குறது என்னென்னா, இதில் வந்து ரேம் எக்ஸ்பென்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. நான் ரேம் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அதாவது மெயின் ஸ்டோரேஜ்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜை வாங்கி நம்ம ரேமாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2GB மேக்ஸிமம் 2GB வரைக்கும் நம்ம வந்து மெயின் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து 2GB வேரியன்ட்டு. ஸோ நான் வந்து ரோம்லேருந்து ஒரு 2GB நான் எடுத்து 4GB வேரியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. சும்மா நம்ம எதார்த்தமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே நான் பார்க்குறேன். இந்த ஃபோனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும், அவங்க வந்து யூடியூப், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சின்ன சின்ன சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீடியோ பார்க்குறாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால் இல்லைனா சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.